அமீர் நிஷா ஃப்ரம் வி பாயிண்ட் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி புட்டு. இந்த ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பேக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கேன். ஸ்வீட் செய்கிறதுனால ரொம்ப உப்பு சேர்க்க வேணாம். தேவையான அளவு கொஞ்சமான உப்பு எடுத்துக்கிறோம். 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தெளித்து ஈவனாக எல்லா சைடுமே ஈரப்பதத்தோடு கலக்கிக்கோங்க. அதாவது எக்ஸாக்டாக புட்டு மாவு கலக்குவோம் இல்லையா, அதே பார்த்துக்கு கலக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே குழந்தைங்களுக்கு இட்லி தோசை பூரி இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்போம். இப்படி ராகி சேமியா டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாத்திரம் கலக்கிறதுனா எந்த சைடை எடுத்தாலுமே மாவு இப்படி எடுத்தோம்னா இப்படி பிடிக்கணும். அப்படியே விட்டோம்னா லூஸாக இதே மாதிரி இருக்கணும். இந்த மெத்தடில் கலக்கி எடுத்துக்கோங்க. சரி, கலக்கி வச்ச ராகி சேமியாவை இப்போ அவிச்சு எடுத்துக்கலாம். அதோடய கிளாத் வந்து கொஞ்சம் ஈரம் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சேமியா எடுக்கும்போது கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இட்லி குப்பரில் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஈக்குவலாக எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அரைமுடி தேங்காய் எடுத்துக்கலாம். 2 பேக்கெட் எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காய். இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ராகி புட்டை அவிச்சி எடுத்துக்குவோம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. ராகி புட்டு வேகிறதுக்கு எப்படியும் 15 மினிட்ஸ் ஆகும். சரி, இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் கலக்க ஈஸியாக இருக்கும். 2 ஸ்பூன் ghee எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்சியில் அரைமுடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்குவோங்க. ஹீட் கொஞ்சம் ஆறின பிறகு கையிலேயே நம்ம கலக்கிக்கலாம். அப்போ தான் ghee வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும். ராகி புட்டோட தேங்காய் சுகர் ghee நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நமக்கு ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை பவுலில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நவ தானியங்களில் ராகி மிகவும் முக்கியமானது. ராகியில் அதிகமான அளவு கால்சியம்ஸ் மற்றும் இதர பல சத்துக்களும் இருக்குது. இதை வாரத்தில் நம்ம 2 முறையிலேருந்து 3 முறையும் சேர்த்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் கூட சப்பாத்தியை மோஸ்ட்லி எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு கூட ஒரு மாற்றாக ராகி அமையும். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி பனக்கற்கண்டு இதை மாதிரி சேர்த்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.